ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். பிக்பாஸ் ஃபார் தமிழ் டே 56 ப்ரோமோ 3 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா ரம்யா பாண்டியனை தாக்கி தான் வந்து கமல் சார் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. கால் சென்டர் டாஸ்க்ல ரம்யா பாண்டியன் ஜித்தன் ரமேஷ் கால் பண்ணிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கமல் சார் வந்து இப்போ ரம்யா பாண்டியனை கேள்வி கேட்கறாங்க. இந்த ப்ரோமோல கமல் சார் சொல்ற ரமேஷ் ரம்யா உங்களுக்கு விடாம கேள்வி கேட்டிருந்தாங்க, நீங்களும் அதை விடாம தாக்கு பிடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னு வந்து கமல் சார் சொல்லி ரம்யா பாண்டியன் கேட்கறாங்க. ரம்யா, நீங்க அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொன்னாரா? நீங்க சொன்ன கேள்விக்கு உங்க பதில் என்ன அப்படின்னு வந்து ரம்யா பாண்டியனே திருப்பி கேட்கறாங்க கமல் சார். அதாவது ரம்யா பாண்டியன் ஜித்தன் ரமேஷ்க்கு என்ன கேள்விங்க கேட்டாங்களோ அந்த கேள்விக்கு ரம்யா பாண்டியனே பதில் சொல்ல சொல்லிட்டார் நம்ம கமல் சார். கமல் சார் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு நக்கலா. சோ ரம்யா பாண்டியன் அர்ச்சனா பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அர்ச்சனா வந்து சர்காஸ்டிக்கா யாரையாச்சும் ஹர்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ரம்யா பாண்டியன். சோ அதுக்காக அர்ச்சனாவை நான் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாலா பக்கம் வராங்க. பாலாவை பார்த்துட்டு ஆல்ரெடி பாலாக்கு பாத்தீங்கன்னா ஆரி வந்து காதல் கண்ணை மறைக்குது கண்ணை கட்டுது அப்படின்னு வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. சோ மேபி பாலாக்கு சில இடங்களில் காதல் கண்ணை மறைக்குதோ அப்படின்னு தான் வந்து தோணுது. அப்புறம் கேபி பத்தி திரும்புறாங்க நம்ம ரம்யா பாண்டியன். கேபி பத்தி திரும்பிட்டு கேபின்னு சொல்லிட்டு அவங்களால வந்து பதில் சொல்ல முடியல. யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப நம்ம கமல் சார் டைலாக் வைக்கிறாங்க, பாத்தீங்களா கேள்வி கேட்கறது எவ்வளவு ஈஸி, இப்ப தெரியுதுங்களா கேள்விக்கு பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு கமல் சார் சொல்லிட்டு அப்புறமா ரம்யா பாண்டியன் மூஞ்சே மாறிடுச்சு. அப்படியே சைலண்டா ஆஃப் ஆயிட்டாங்க நம்ம ரம்யா பாண்டியன். ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் வீட்டுல ரம்யா பாண்டியனுக்கு நோஸ் கட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. விஷக்கிருமி சைலண்ட் கில்லர் அப்படின்னு ரம்யா பாண்டியன் பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த சைலண்ட் கில்லருக்கு இந்த ப்ரோமோல நோஸ் கட் ஆயிடுச்சு. சோ ரம்யா பாண்டியன் யூஸ்வலா பாத்தீங்கன்னா சிரிச்சுட்டு அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணாலும் சிரிச்சுட்டே ஹர்ட் பண்ணுவாங்க, ஆனா சிரிக்கிறதுனால வெளியில தெரியாது. இந்த டாக்டிக்ஸ் தான் ரம்யா பாண்டியன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த ப்ரோமோல ரம்யா பாண்டியனுக்கே வந்து நோஸ் கட் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. சோ ரம்யா பாண்டியன் யாராச்சும் ட்ரிகர் பண்ணா அவங்க சிரிச்சுட்டு மல்பிடுவாங்க யூஸ்வலா. சோ இனிமேல் ரம்யா பாண்டியன் எப்படி கேம் ஆடுவாங்க அப்படின்னு தான் பொறுத்து இருந்தா பாக்கணும். அவங்க கோவப்பட்டு இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் ஹவுஸ் மேட்சும் பாக்கல, ஏன்னா அந்த லெவலுக்கு ஸ்மார்ட்டா ஆடிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஸ்மார்ட்னஸ் ஓவர் ஸ்மார்ட்னஸ் ஆகி மாட்டிப்பாங்களோ அப்படின்னு தான் வந்து தோணுது. நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.